அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் நெருங்கிட்டுருக்கு. இந்த ஆன்லைன் எக்ஸாம்ஸை நாம் எப்படி வெற்றிகரமாக எழுதுறது, அதில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன செய்யணும், எக்ஸாம் போது என்ன செய்யணும், எக்ஸாம் முடிஞ்சப்புறம் என்ன செய்யணும், எல்லாத்தையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எக்ஸாமுக்கு முன்னதாக பிறகு எக்ஸாமுக்கு முன்னதாக முதல்ல நல்லா உங்களுடைய சப்ஜெக்டை படிங்க. இதில் வாங்குகிற மார்க்கு, வாங்குகிற கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், அது கோல்டு மெடல், அது இதெல்லாம் முக்கியம் இல்லை. உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகணும். என்ன சப்ஜெக்ட் படித்தாலும், என்ன பிரான்ச்சில் நீங்கள் படித்தாலும், அது எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாலும் உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகணும். வெறும் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவ போவதில்லை. அதனுடைய நாலேஜ் பேக்ரவுண்ட் இருந்தால் தான் அதில் இருக்கும். அதனால் அவசியம் கண்டிப்பாக நல்லா படிக்கணும். இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு நாள் முன்னதாக அல்லது அன்றைக்கு காலையில் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இமெயில் ஐடிக்கு அவங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் வரும். அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் அந்த குறிப்பிட்ட டைமில் திறந்து 15 நிமிடம் முன்னதாக தான் அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு இமெயிலில் வரும். ஸோ அந்த 15 நிமிடம் அல்லது 30 நிமிடம் முன்னதாக தான் வரும். அந்த கொஸ்டின் பேப்பரை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அவைலபிளாக இருந்ததுன்னா, உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா டவுன்லோட் எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், ப்ரிண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னதாக இப்போ பிஃபோர் தி எக்ஸாம் பார்த்துட்டுருக்கோம், டவுன்லோட் த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ். அந்த ப்ரீவியஸ் இயர்ஸுடைய கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களுடைய யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே இருக்கும். நீங்கள் எது படித்தாலும், பிஏ, பிகாம், எம்ஏ, எம்எஸ்சி, பிஎஸ்சி, எந்த பிரான்ச்சு, தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸு, மேக்ஸஸ், கெமிஸ்ட்ரி, எது படித்தாலும் அதனுடைய ப்ரீவியஸ் இயர்ஸினுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு உங்களுடைய யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் கிடைக்கும். ஒவ்வொரு வெப்சைட், ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோட வெப்சைட்லேயும் டிஃப்ரெண்ட்டான பேரில் வச்சுருக்காங்க. டேட்டா பே, கொஸ்டின் பேங்க், ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ், ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ், அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரில் வச்சுருப்பாங்க. என்ன பேரில் வச்சுருக்காங்கன்னு பார்த்து, எவ்வளோ பேப்பர் இருந்தாலும், எத்தனை வருஷத்து பேப்பர் இருந்தாலும், உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அத்தனை சப்ஜெக்ட்டுக்கும், எத்தனை வருஷத்துக்கு பேப்பர் கிடையாதோ அத்தனையும் நீங்கள் முதல்ல டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணதும் அதை ஒரு ப்ரிண்ட் எடுத்து வச்சுங்க. இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை ஒரு ப்ரிண்ட் எடுத்து வச்சுங்க. உங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு முன்னதாகவே அந்த கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எந்தெந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, திரும்ப திரும்ப பல வருஷங்களில் கேட்ட கேள்வி இது அப்படிங்கிறத நீங்களாகவே செலக்ட் பண்ணி, அந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் எக்ஸாமில் எழுதுகிற மாதிரியே ஒரு ஆன்சர் ரெடி பண்ணி வைக்கணும். 5 மார்க் கொஸ்டின்னா ஒரு 4 பக்கம் எழுத வேண்டியிருக்கும், 10 மார்க் கொஸ்டின்னா ஒரு 8 பக்கம், 16 பக்கம் அப்படி எழுத வேண்டியிருக்கும். 20 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக 20 பக்கத்துக்கு எழுதாம குறையாமல் எழுதினா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் எழுதும்போது வெறும் ஆன்சர்ஸை மட்டும் எழுதுங்க. உங்களுடைய ரோல் நம்பர், உங்களுடைய பேர், அந்த எந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், சப்ஜெக்ட் என்ன, உங்களுடைய ரோல் நம்பர் என்ன, எதுவுமே அதில் எழுதாதீங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு பேப்பர் ஆன்சர் ஷீட் ரெடி பண்ணி, ஆன்சர் ஷீட் ரெடி பண்ணி அதை வந்து ஒரு தனித்தனி கவரில் போட்டு, ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரே கவரில், எத்தனை எழுதினாலும் ஒரு கவரில் ஒரு சப்ஜெக்டுக்கு மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது 20 மார்க்ஸ், 25 மார்க்ஸ், எது அதிகமான மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கோ அந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் கம்மியாக இருக்கிற 5 மார்க்கு, 10 மார்க் கொஸ்டின்ஸுக்குலாம் நீங்கள் இதை அப்புறமா டைம் இருந்தால் பண்ணலாம். அடுத்ததாக கொஸ்டின் எக்ஸாம் எழுதுறதுக்காக ஒரு பேப்பர், ஒயிட் பேப்பர்ஸ் ஒரு பல்க்காகவே வாங்கிடுங்க. அந்த பல்க் பேப்பர்ஸில் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு 35 பேப்பர் அல்லது 40 பேப்பருக்கு மார்ஜின்ஸ் போட்டு வச்சுங்க. முதல்லே மார்ஜின்ஸு ஸ்கேலை வச்சு, பேனாக வச்சு போடுங்க. ப்ளூ அல்லது பிளாக் பால் பாயிண்ட் பேனாக, ஜெல் பேனாக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேறு கலர் பேனாலாம் இதில் யூஸ் பண்ண வேண்டாம். இங்கு பேனாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. இங்கு பேனாவில் உங்களுக்கு இங்கு கொட்டிடும், இங்கு செதறும்,
கையெல்லாம் இங்க் ஆகிடும், அது பேப்பரில் ஒட்டும், அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும். அதனால் ஜெல் பேனா வச்சுக்கிறது நல்லது. ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கு 40 பேஜுக்கு மார்ஜின் போட்டு வச்சுங்க. பேஜ் நம்பர்லாம் அப்போ ஒன்றும் போட வேண்டாம், ரோல் நம்பர் எழுத வேண்டாம், எதுவும் போட வேண்டாம், மார்ஜின் மட்டும் போட்டு வச்சுங்க. அது ஒரு கவரில் போட்டு ரெடியாக வச்சுங்க. அது கொஸ்டின் எக்ஸாமில் அதை யூஸ் பண்ணுறதுக்காக. இந்த ஏற்கனவே முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் போல் 20 மார்க் கொஸ்டின்ஸு தயார் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு கவரில் போட்டு அதை நீங்கள் எடுத்து வச்சுங்க. பின்னால் அது உங்களுக்கு உபயோகமாகும், ஃப்யூச்சரில் அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதுக்கு முன்னதாக ஃபோனில் உங்களுடைய ஃபோனில் அடோப் ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை இது. இதெல்லாம் இந்த அடோப் ஸ்கேனருக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து அதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வேறு ஏதாவது இம்மிடியட்டாக ஒரு பேப்பரை ஸ்கேன் பண்ணி பார்த்து, ஒரு 4-5 பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி பார்த்து, அதை ரொட்டேட் பண்ணி பார்த்து, அதை க்ராப் பண்ணி பார்த்து, அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் செய்ய வேண்டிய வேலைகள். செய்யக்கூடாது என்ன இருக்குது, இதெல்லாம் அப்புறம் செஞ்சுக்கலாம், நமக்கு என்ன டைம் இருக்குது, நமக்கு என்ன டைம் இருக்குது அப்படின்னு லெத்தார்ஜிக்காக அலட்சியமாக இருந்துடாதீங்க. உடனடியாக இந்த வேலைகளை பாருங்கள். உங்களுக்கு இந்த வேலைகளில் செய்கிறதுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் இந்த வேலைகளை தெரிந்த இளைஞர்கள், இந்த ஆன்லைன் இந்த கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறவங்களில் வயசானவங்களும் படிப்பாங்க, இளைஞர்களும் படிப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு வேளை ஓல்டு ஏஜ் பீப்புளாக இருந்து உங்களுடைய உங்களுக்கு இந்த ஹைடெக் விஷயங்கள்லாம் தெரியவில்லை என்றால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இளைஞர்கள்கிட்ட யுவதிகள்கிட்ட கேட்டு, அல்லது உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற யாரையான ஒருத்தர் கேட்டு இந்த அடோப் ஸ்கேனரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் போது எதுவும் திருமல் பண்ணலாம், ஒன்று ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், இல்லை ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு எழுதலாம், இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். நம்ம உயிர் முக்கியம், அதனால் யாரையும் வீட்டுக்காரரை வச்சு குரூப்பாக வச்சு எழுதாதீங்க. குரூப்பாக வச்சு எழுதுறதன் மூலம் காப்பி அடிக்கிற மாதிரி ஆகிடும், அந்த திருத்துறவங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சி அவங்க அடுத்த மார்க் போடுறதில் அவங்க கையை வச்சுருவாங்க. அதனால் அதை செய்யாதீங்க. இதுக்கப்புறமா என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸாம் எழுதும்போது என்னென்ன எக்ஸாம் எழுதும்போது என்னென்ன செய்யக்கூடாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுங்க. மார்ஜின் போட்டு வச்ச பேப்பர், உங்களுடைய ஹால் டிக்கெட் இருந்தால் ஹால் டிக்கெட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சில இடங்களில் அது என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்வாங்க, அந்த என்ரோல்மெண்ட் நம்பர், ஏதாவது டிராயிங் போட வேண்டியிருந்தால் பென்சிலு, ரப்பர், எரேசர், அது மாதிரி டிராயிங் போடுறதுக்கு தேவையான ஸ்கேல்ஸு, அந்த ப்ரொட்ராக்டர், அந்த மாதிரி என்னென்ன தேவையோ உங்களுடைய எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னென்ன தேவையோ எழுதி வச்சுங்க. இந்த பேனா எழுதும்போது குறிப்பாக ஒரு 2 அல்லது 3 பேனா ஃபுல்லி லோடட் இங்க் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி 2 பேனா அல்லது 3 பேனா வச்சுங்க. ஒன்று திடீர்னு எழுதாமல் போனாலும் இன்னொன்று எழுதுறதுக்கு உபயோகமாக இருக்கும். இதே மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுங்கள். அன்று காலை 30 மணி நேரம் முன்னதாக தான் உங்களுக்கு இமெயில் மூலமாக அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பேப்பரை டவுன்லோட் பண்ணி உங்கள் வீட்டில் ஒரு பிரிண்டர் இருந்ததுன்னா அதை ஒரு பிரிண்ட்டும் எடுத்து வச்சுக்கிங்க. நம்ம அப்பப்போ சிஸ்டமில் பார்த்து அதில் கொஸ்டின் எழுதிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் வீட்டிலே பிரிண்டர் இருந்ததுன்னா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிங்க. வெளியில் போய் பிரிண்ட் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு 30 மணி நேரம் தானே முன்னதாக தான் அது உங்களுக்கு இமெயிலில் வரும். அது போய் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அதனால் வீட்டில் இருந்தால் எடுத்துங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. கூடவே இன்னொரு ஆளையும் வச்சுங்க பக்கத்தில். நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு இப்போது ஹாலில் போய் எழுதுறீங்க, ஃபிசிக்கலாக ஹாலில் ஹால் எக்ஸாம் ஹால் போய் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு ஹெல்ப்பர் வச்ச முடியாது. ஆனால் இங்கே ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் ஒரு ஆளை வச்சுங்க. அந்த ஆள் உங்களுக்கு இந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு ஆளையும் பக்கத்தில் வச்சுக்கலாம். இது வந்து ஆஃப்லைனாக சொல்கிறேன் நான். இந்த மாதிரி வைத்துக்கிறது யூனிவர்சிட்டிக்கு விதிகளில் அனுமதிக்கப்படவில்லை.
அதனால் நம்ம வீட்டில் தான் எழுதுகிறோன்றதால வந்து கொஸ்டின் பேப்பரை எடுத்து கொடுக்க, பேப்பர் எடுத்து கொடுக்க, உங்களுக்கு தேவையான தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க, வேறு வகைகளிலெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த ஒரு நபரையும் கூட வைத்துக்கொள்ள, அது உங்கள் மனைவியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மகன் மகளாக இருக்கலாம், யாரோ ஒருத்தரை கூட வச்சு. ஃபஸ்ட்டு இமெயிலில் கொடுத்துருப்பாங்க, எந்த இடத்துல நீங்கள் பேப்பரில் உங்கள்ட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அது என்ரோல்மெண்ட் நம்பர், சப்ஜெக்டு, தேதி, என்ன சப்ஜெக்டில் பேப்பர் ஒன்னா பேப்பர் டூ அதெல்லாம் எங்கே எழுதணும் அப்படிங்கிறத இமெயிலில் விவரமாக கொடுத்துருப்பாங்க. அதன்படி நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை உங்களுடைய பேப்பரில் எழுதுங்க, இந்த இடத்துல தான் பேப்பரில் எழுதணும். அப்புறம் ஆன்சர்ஸ் எழுதும்போது நீட்டாகவும் படிக்கக்கூடிய வகையிலையும் நீங்கள் கிளீனாக எழுதி கொடுங்க. ஏன்னா சில சமயங்களில் ஆன்சர் நல்லாவே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அது படிக்கக்கூடிய வகையில் இல்லைன்றதால் திருத்துறவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஏன்னா படிக்கக்கூடிய வகையில் எழுதணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக எழுதியிருந்தீங்கன்னா டைம் ஆகிடும் சொன்னலாம். அதே சமயம் உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டையும் பார்த்துங்க. கீப் அண்ட் ஐ ஆன் த கிளாக். என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்றும் பதட்டப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. இந்த எக்ஸாமில் இல்லைனா அடுத்த எக்ஸாமில் கூட நம்ம நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணிக்கலாம். அதனால் பதட்டம், டென்ஷன், ப்ரெஷர் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நார்மலாக சந்தோஷமாக எழுதுங்க. தெரியாத கேள்விகளுக்காக நீங்கள் யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம், தெரிந்த கேள்விகளுக்கு அந்தந்த நம்பரை போட்டு நீங்கள் எழுதி போட்டு போயிட்டே இருங்க. கடைசியிலமாக யோசித்து எழுத வேண்டிய கேள்விகள்லாம் கடைசியாக எழுதிக்கலாம். அதிக மார்க் வரக்கூடிய கேள்விகளை முதல்ல எழுதுறதுன்றது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அதிக மார்க் வரக்கூடிய 20 மார்க் கொஸ்டினாக, 25 மார்க் கொஸ்டினாக இருந்ததுன்னா அதை முதல்ல எழுதிடுறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அது முடியுமான்னு பாருங்கள். அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க, உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. எக்ஸாம் எழுதிட்டே இருக்கும்போது எந்த காரணத்தாகவும் எக்ஸாமை விட்டு நீங்கள் எழுந்து போகாதீங்க. தண்ணி குடிக்க, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு, வாசலில் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, யாரோ வந்து கூப்பிடுறாங்க, டெலிஃபோன் பெல் அடிக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க. யார் வந்தாலும் உங்களுடைய ஃபிசிக்கலாக எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எழுதினா நீங்கள் எப்படி டிசிப்ளின்டாக ஒரே இடத்துல உட்காந்து நீங்கள் எழுதுவீங்களோ அதே மாதிரி இங்கேயும் டெடிக்கேட்டடாக அங்கே உட்காந்து எழுதுங்க. ஆன்லைன் எக்ஸாம் தானேன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டுருக்காதீங்க, உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகிடும். மொபைல், உங்களுடைய மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. மொபைல்ன்றது ரொம்ப சௌரியமான ஒரு விஷயம், ஆனால் பல நேரங்களில் அது தொல்லையாக இருக்கும். உங்களுடைய மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுங்க. வேறு ஒருத்தர்கிட்ட பேசுவோம், வேறு ஒரு ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுகிறவர்கிட்ட பேசுவோம்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லி ஃபோனில் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. உங்களுடைய டைமும் வேஸ்ட்டு, அதே சமயம் உங்களுடைய ஃப்ரெண்டோட டைமையும் வேஸ்ட் பண்ணிவிடுவீங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுனால நீங்கள் மொபைல் பண்ணாமல் இருந்த ஃபோன் பண்ணாமல் இருந்தாலும் அந்த நண்பர் யாரானோ உங்களுக்கு ஃபோன் பண்ணிவிடுவாங்க, இது உங்கள்கிட்ட டவுட் கேட்கலான்ட்டு. அதனால் சுத்தமாக மொபைலை ஆஃப் பண்ணி வச்சுருங்க, டிவியை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. வீட்டில் யார் இல்லைன்னா மொபைலை வீட்டில் வேறு யார்கிட்டையான கொடுத்து எந்த கால் வந்தாலும் அவர் ஆன்லைன் எக்ஸாமில் இருக்கார், இப்போ டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்னு பதில் சொல்லிட சொல்லுங்க. அல்லது இது சாத்தியம் இல்லைன்னா வேறு ஒரு தனி ரூமில் போய் உக்காந்து கதவை சாத்திங்க. டிவி சவுண்டு காதில் விழாத அளவு வேறு தனி ரூமில் போய் உட்காந்துங்க. ஆனால் அப்போ என்ன பண்ணோம், உங்களுடைய மொபைலை உங்களுடைய உறவினர்கள் யார்கிட்டயான கொடுத்துடணும் அல்லது சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும். அடுத்ததாக எக்ஸாம் எழுதி முடித்தாச்சு. எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 35 பக்கம் 40 பேப்பர் எழுதியிருப்பீங்க. எக்ஸாம் குறைஞ்சபட்சமாக 40 பேப்பராவது எழுதணும். ஒரு பேப்பரில் ஒரு சைடு தான் எழுதணும், அதனால் 40 பக்கம் எழுதியிருப்பீங்க. இந்த 40 சேர்த்து கட்டுறதுக்கு உங்கள் வீட்டில் ஸ்டாப்ளர் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்டாப்ளர் எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் பஞ்சிங் மிஷின், பெர்ஃபரேட்டர்னு சொல்லுவோம், அந்த இருந்ததுன்னா அதை வச்சு ஒரு ஓட்டை போட்டு அதில் கனமான நூலை போட்டு அந்த அதை கட்டுங்க. அல்லது பென்சிலால் அந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டு அந்த இடத்துல அந்த நூலை விட்டு கட்டுங்க. தயவுசெய்து ஸ்டாப்ளர் எப்பவும் யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஒரு PDF டாக்குமெண்ட் ஆக்கணும். இந்த PDF டாக்குமெண்ட் ஆக்கிறதுக்கு தான் அந்த நம்ம அடோப் ஸ்கேனர் அப்படிங்கிற அந்த ஆப்பை செல்ஃபோனில் இறக்கி வச்சு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். அதன் மூலமாக இது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து
இந்த ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் ஒரு பிடிஎஃபாக டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அது ஒரே டாக்குமெண்ட்டாக்கி அந்த டாக்குமெண்ட்டை உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் வந்தது இல்லையா ஒரு இமெயிலில், அதில் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க, அந்த இமெயில் ஐடிக்கு இந்த ஆன்சர் ஷீட்டை இமெயில் மூலமாக நீங்கள் உடனடியாக அனுப்ப வேண்டும். இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் முடிந்த பிறகு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் டைம் கொடுப்பாங்க. நமக்கு தான் இன்னும் டைம் இருக்கான்னு நினச்சின்னா அந்த நேரத்தில் உட்காந்து எழுதிட்டு இருக்காதிங்க, அரை மணி நேரத்துக்குள்ளே மெயில் அங்கே போய் சேர்ந்தே ஆகணும். அதனால் நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுக்கிற வேலையை, உங்கள் எழுதி முடித்த பேப்பர்களில் ஃபோட்டோ எடுக்கிற வேலையை உங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு வச்சிங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு வேணால் நீங்கள் எழுதலாமே தவிர, நீங்களே எழுதி நீங்களே ஃபோட்டோ எடுக்க வேண்டிய அவசியம் இருந்தால் நீங்கள் எழுதிட்டு இருக்காதிங்க. இந்த அனுப்புறதுக்கு டைம் ஆகிடும். இவ்வளவு உழைத்து இவ்வளவு படித்து இவ்வளவு பாடுபட்டு இவ்வளோ தெரிஞ்சுட்டு கடைசியில் அந்த டைமுக்குள்ளே இமெயில் போகலன்னா உங்களுடைய பேப்பர் திருத்தப்பட மாட்டாது. அதனால் நீங்கள் அந்த டைமுக்குள்ளே அந்த ஆன்சர் ஷீட்டினுடைய பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை அந்த இமெயில் மூலமாக அனுப்பிடுங்க. அனுப்பிய பிறகு இந்த எழுதின கவர்ஸ் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரே கவரில் போட்டு எக்ஸாம் முடிந்த தேதியிலிருந்து ஒரு வாரத்திற்குள், அது எத்தனை நாளைக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு உங்களுக்கு இமெயிலேருந்து யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு வர்ற இமெயிலே சொல்லிவிடுவாங்க எத்தனை நாளைக்குள்ளே அனுப்பணும்னு. அந்த பேப்பரையும் நீங்கள் ஒரு ஸ்பீட் போஸ்ட்லேயோ அல்லது குரியர் மூலமாகவோ அந்த யூனிவர்சிட்டி அட்ரஸு, அந்த இமெயிலே கொடுத்துருக்கிற யூனிவர்சிட்டி அட்ரஸுக்கும் நீங்கள் இந்த பேப்பரையும் அனுப்பிவிட வேண்டும். அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்பாங்க, அந்த டைமுக்குள்ளே அதுவும் போய் சேரணும். எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது, இப்போ லாக்டவுன் ஆகிடுத்து, அது முடியல தெரில, அதெல்லாம் சொல்லாமல் இது குறிப்பிட்ட நாட்களில் செய்து முடிக்கப்பட வேண்டும், ஞாபகம் வச்சுங்க. அதனால் இதில் வந்து ரெண்டு விஷயம், ஒன்று இமெயிலில் அனுப்புறது, ரெண்டாவது ஃபிசிக்கலாக பேப்பர்ஸ் அனுப்புறது, ரெண்டுத்துக்கும் அந்த ஸ்டிப்புலேட்டட் டைமில் அனுப்பணும். குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அது சேர வேண்டும். என்னென்ன செய்யக்கூடாது, அதுதான் ஸ்டாப்லர் யூஸ் பண்ணக்கூடாது. மெயில் அனுப்புறதை தள்ளி போடக்கூடாது, எழுதிட்டே இருந்துட்டு மெயில் அனுப்புறது தள்ளி போட்டால் இது வேஸ்ட் ஆகிடும், நீங்கள் படித்ததெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். இந்த ஷீட்டெல்லாம் அனுப்புறத தள்ளி போடக்கூடாது, அதுவும் குறிப்பிட்ட காலத்தில் போகணும். இதில் ஒரு 100 முக்கியமான விஷயம், இந்த ஃபோட்டோ எடுத்த பிறகு உங்களுக்கு ஞாபகம் வந்துடுது அப்படின்னு சொல்லி அந்த ஆன்சர் ஷீட்டில் எதுவும் எழுதவே கூடாது. அது எழுதினீங்கன்னா அந்த பேப்பர் அந்த ஆன்சர் உங்களுக்கு திருத்த மார்க் கிடைக்காது. அதுக்கு அதனால் ஃபோட்டோ எடுத்த பிறகு அந்த பேப்பரில் எதுவும் கை வைக்காதீர்கள். நன்றி நண்பர்களே, இதுவரைக்கும் நம்ம ஆன்லைன் எக்ஸாமில் எழுதுறதுக்கான டிப்ஸை பார்த்தோம், எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுங்கிறத பார்த்தோம். நீங்கள் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று எல்லோரும் முதல் தரமான பட்டதாரிகளாக வர வேண்டும் என்று உங்களை எல்லாரும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடித்திருக்கும், உபயோகமாக இருந்திருக்கும். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு என்ன ஏதாவது கமெண்ட் தேவை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், அது நாங்கள் விஷயங்களை தேடி பிடித்தாவது உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். கண்டிப்பாக இந்த ஆன்லைன் எக்ஸாம் எழுதுகிறவங்க உங்களுடைய யார் யாரெல்லாம் உங்களுடைய கான்டாக்டில் இருக்கங்களோ அவங்களெல்லாம் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் அது உபயோகமாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.